கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜய் சேதுபதியோட மூணு படங்களும் தியேட்டர்ல. தற்போதைய சூழல்ல ஒரு படம் ஒரு வாரம் ஓடுறதே பெரிய சாதனை. இந்த நிலையில விஜய் சேதுபதி நடிச்ச தர்மதுரை படம் இப்ப வெற்றிகரமா 50வது நாளை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவக்காட்டு படம் மூலம் விஜய் சேதுபதியை ஹீரோவா அறிமுகப்படுத்தினவர் சீனு ராமசாமி. அதை தொடர்ந்து அவர் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச படம் இடம்பொருள் ஏவல், லிங்குசாமி தயாரிச்ச இந்த படம் ஃபைனான்ஸ் பிரச்சனை உள்பட பல காரணங்களால ரிலீஸ் ஆகாம முடங்கி இருக்கு. இந்த நிலையில மீண்டும் சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி டாக்டரா நடிச்ச படம் தர்மதுரை. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியான தர்மதுரை திரைப்படம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்றது. அதோட தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் லாபத்தை தந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி நடிப்பில் இன்னொரு படமான ஆண்டவன் கட்டளையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. தர்மதுரையும் ஆண்டவன் கட்டளை படமும் இன்னமும் பல திரையரங்குகளில் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வாரம் விஜய் சேதுபதியோட இன்னொரு படமான ரெக்கையும் ரிலீஸ் ஆகி விஜய் சேதுபதி ரசிகர்களை உற்சாகத்தில் அழுத்தியிருக்கு.